ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. தம் போட்டு செய்ய போகிறோம். இது வந்து ஜபர் பாய் அவங்க சேனலில் வந்து நமக்கு செஞ்சு காமிச்சது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே போல் நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரம் வந்து 5 லிட்டர் பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து 1 kg சிக்கன் போடும் போதும் 1 kg ரைஸ் போடும் போதும் சரியாக இருக்கும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் 200 ml ஆயில் ஊற்றிருக்கேன். என்ன காயணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேணுங்க ஹோல் ஸ்பைசஸ் பிரியாணியில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் ஒரு 400 கிராம், ஒரு மீடியம் சைஸ் 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம். பாய் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட் வெங்காயத்தை போட்டுருவாங்க, ஹோல் ஸ்பைசஸ் போட்டுருவாங்க, அப்புறம் எண்ணெய் ஊற்றி அப்புறம் தான் கேஸே ஆன் பண்ணுவாங்க. இப்போது வந்து நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணி எண்ணெய் காயலாம் இல்லை, நம்ம வந்து நேரடியாக எல்லாமே போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா வதக்கலாம். ஆனியன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரௌன் ஆகுதோ அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா பொறுமையாக எவ்வளோ தூரம் அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிட்டு, கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு, இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம். நான் வச்சுருக்கிறேன் ஒரு பவுலில், அதை போட்டுடலாம். அதை போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு போல் நம்ம நல்லா வதக்கி விடலாம். நல்லா இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயோடு அது வதங்கும் போது. இந்த பிரியாணியில் நம்ம நெய் கிடையாது, அது ஜாஸ்தியாக பிரியாணி மசாலா எதுவுமே கிடையாது. சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொத்தமல்லியில் வதங்கினதும் நெக்ஸ்ட் புதினா ஒரு கை ஃபுல்லாக, கெட்டில் வந்து ஒரு கெட்டில் பாதி கெட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10 செகண்ட்ஸ் போல் நல்லா அந்த எண்ணெய் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் வந்து நம்ம வந்து கடையில் வாங்கினதாக இருக்கணும், சக்தி ஆச்சி அந்த மாதிரி. அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் வந்து இது வீட்டில் செஞ்சது தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். மிச்சப்படி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், நான் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். அது போட்டு நல்லா வந்து இந்த ஆயிலே நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது ஒரு 10 செகண்ட்ஸ் போல் நல்லா வதங்கணும். இது வதங்கின உடனே நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதை வந்து கீறி லைட்டாக சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 ml தயிர் எடுத்துக்கலாம். அதை வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். கேஸை வந்து சிம்பிளே வச்சு பண்ணுங்க. சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 6 தக்காளி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு அந்த மாதிரினா வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்கு நல்லா குக் ஆகணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து தக்காளி நல்லா குக் ஆகிருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து நமக்கு வந்து 1 லிட்டர் 300 ml தண்ணி தேவை. ஸோ நான் 1 லிட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி ஃபில் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 300 ml அந்த பாட்டிலில் 1 கால் அதை மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் திரும்ப. அப்போ வந்து நமக்கு 1 லிட்டர் 300 ml இது கரெக்டாக இருக்கும் நமக்கு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு. பிகாஸ் சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். ஸோ இதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, தண்ணி கொதிக்கிறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பாத்திரத்தை மூடிடலாம். ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஒரு 2 மினிட்ஸில் அது வந்து கொதிச்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ நான் 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததும் அது லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலாவோட. இப்போ வந்து கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, திரும்பியும் நம்ம என்ன பண்ணலான்னா, மூடி போட்டு 2 நிமிஷம் இப்போ வந்து 2 நிமிஷத்தில் கொதிச்சிரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ சிம் பண்ணிடுங்க. உடனே சிம் பண்ணிவிட்டு இப்போ 1 கிலோ பாஸ்மதி ரைஸை வந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனும் ரைஸும் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். ஸோ பார்த்து அப்படியே கிளறி விடுங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது. ஸோ சைட்லேருந்து அப்படியே எடுத்து விடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்யலானா, இப்போ வந்து பாத்திரத்தை வந்து இப்போ மூடணும் 1 நிமிஷத்துக்கு கொதிக்கிற வரைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம். அதுக்குள்ளே அது கொதிச்சிரும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடிடுங்க. 2 நிமிஷம் கழித்து கொதித்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சென்டரில் வந்து அது கொதிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா, உப்பு உரைப்பு செக் பண்ணுறதுக்காக. இப்போ சென்டரில் வந்து இந்த ஆயிலை வந்து தள்ளி விட்டுட்டு உள்ளே வந்து அந்த இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உப்பு உரைப்பு எதுனாலும் செக் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உரைப்பு கம்மியாச்சும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செக் பண்ணுறேன், எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்ததும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து பாருங்கள், லெவலாக இருக்குது. தண்ணியும் அரிசியும் ஓரளவுக்கு லெவலாக ஆன பிறகு தான் நம்ம என்ன பண்ணலாம், தம் போட போகிறோம். நம்ம வந்து தம் போடுறதுக்கு வந்து ஒரு பிளேட்டை வச்சு மூடிடலாம். இப்போ சப்போஸ் சைடில் வந்து உங்களுக்கு எதுவும் கேப் இருக்குது அந்த மாதிரினா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, நல்ல ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம மேலே வச்சிடலாம். தோசைக்கல் இல்லைனா ஒரு குக்கரில் வாட்டர் ஃபில் பண்ணி நீங்கள் அது மேலே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் 20 மினிட்ஸ் கரெக்டாக சிம்மில் வச்சு தம் போட்டேன். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. எடுத்து பார்த்தோம்னா அப்படி நல்லா உதிரி உதிரியாக வரும். கீழே அடி கூட பிடிக்கலை. நான் வந்து இது வந்து சாதாரண மசால், நம்ம சாதாரண வீட்டு செஞ்ச வச்ச சில்லி பவுடர் யூஸ் பண்ணதுனால கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. இதே இது நீங்கள் வந்து ஆச்சியும் சக்தி யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் பிளேட்டிங் பண்ணிடலாம். பிரியாணியோடு சேர்த்து மட்டன் சுக்கா செஞ்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா இருக்குது. நல்ல ஒரு காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Like.